வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஐடியா மாதிரி தானே இருக்குது. பார்த்தாலே அப்படிதானே இருக்குது. பெரிய நீட்டு ஸ்க்ரீனு, பேனரோமிக் ஸ்க்ரீனு, ஃப்ரண்டில் என்னவோ கண்ணு மாதிரி ஐலாம் இருக்குது, இந்த சைடில் ஏதோ என்னென்னலாம் இருக்குது, வாட்ச் மாதிரியும் இருக்குது பார்க்க. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தா, இது எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பேனரோமிக் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, ஒரு டிஸ்பிளே பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே. இது வந்து ஒரு 4-inch OLED ஸ்க்ரீனு, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே வச்சு இந்த கான்செப்டை அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஃபுல் டிஸ்பிளே உங்கள் கையில், அதுதான் வாட்சு இனிமேல். அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் பார்ட்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வாட்ச் மாதிரியே தெரியல, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் மாதிரியே இருக்கும் அப்படி. ஸோ இது பின்னாடி பார்த்தா வாட்ச் மாதிரி இருக்குல்ல, அதான் முன்னாடி பார்த்தா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஸ்க்ரீன். இது ஸ்க்ரீன் தான் சொல்லணும், இதுக்கு மேலே இது வாட்ச் அப்படின்லாம் சொன்ன மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இதில் வந்து வாட்ச் மாதிரி இன்ஃபர்மேஷன், ஆன் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன், அதாவது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவை ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு அட் அ கிளான்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். இந்த மேலே வந்து கண்ட்ரோல்ஸு, இங்கே வந்து டைமு, அப்புறம் உங்களோட ஸ்டெப்ஸ் என்ன, அந்த கவுண்டர்லாம் என்ன, அப்புறம் கீழே பார்த்தா கொஞ்சம் இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு ஆப்ஸ். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன், இந்த ஃபோனை பற்றியான இன்ஃபர்மேஷன் நான் இப்போ ரீசெண்டாக ஆக்சஸ் பண்ணேன். இதில் வந்து 8 GB மெமரி இருக்குது அப்படின்னு காமிக்குது. அப்புறம் பில்ட் நம்பரு, மாடல் நம்பரு, அதெல்லாம் போகுது. சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹார்ட்வேர் வெர்ஷன் பற்றி தான் இங்கே வந்து அபவுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருப்பி வெளியே போனோம் அப்படின்னா பிரைட்னஸ், ஸோ இந்த டயல் பிளேட்டோட செட்டிங்லாம் என்ன, பிரைட்னஸ் லெவல்லாம் என்ன, இந்த டிஸ்பிளே வந்து என்னால் ஆப்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கல, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேலரி, இதில் வந்து சமையல் வந்து ஒரு இதோட ஆக்சுவல் யூஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோனோட யூஸை கேலரி உள்ள திருப்பி போக வேண்டியது. ஓகே, பேக் எதுன்னு தெரியும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறது இருக்கட்டும், இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு பேனராமிக் வீடியோ. இப்போ நான் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட வியூ வந்து எப்படி இருக்கும்னா, நான் இப்படி பார்ப்பேன் இந்த வீடியோ, அதாவது என் கையில் நான் இப்படி தான் பார்க்கணும். இந்த ஆங்கிளில் பார்த்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு பேனரோமிக் வீடியோ மாதிரி, ரெண்டு பக்கமும் தெரியிருப்பாங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் பேனரோமிக் வீடியோ. ஸோ இதெல்லாம் பார்க்க ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குல்ல, ஒரு டிஜிட்டல் பிரேஸ்லெட் அதுதான் இது. ஃப்ரண்ட்டில் வந்து 5 MP கேமரா வச்சுருக்காங்க, அது தவிர LED சென்சார்ஸ் வேறு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் யூஸுக்கு வந்து யூஸ் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் ஜெஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு கை வந்து வெட்டாக இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்படி மூவ் ஆகும், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை, லெஃப்ட் ரைட்டு அப்புறம் அப் டவுனு இதுதான் வந்து பண்ணுறாங்க. இது வந்து டீசெண்டாக வேலை செய்யுது, ஆனால் அஃப்கோர்ஸ் டச் ஸ்க்ரீனும் ஈஸியராக இருக்குது அப்படின்றதுனால அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இந்த UIல வந்து நிறைய இருக்குது. பே கேமரா, கேமரா பார்ப்போமா, இதுதான் வந்து கேமரா. கேமரா வந்து செல்ஃபி மோடில் தான் இருக்குது எப்பயுமே, ஏன்னா வாட்சில் வேறு என்ன எடுக்க முடியும் லேண்ட்ஸ்கேப்பாக. ஸோ இந்த கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை வச்சு சொல்கிறேன். எங்கே இருக்குது, இது வந்து ஜூம் கூட பண்ணி பார்க்க முடியல இந்த டிஸ்பிளேயில், அதனால் எப்படி இருக்குன்னா தெரியல, நல்லா இல்லைன்னு சொல்லி முடிச்சிடும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து உங்கள் ரிஸ்ட்டில் வந்து வச்சு அதை வச்சு யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸு, இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபீச்சர்ஸு, வேரபிள் டிவைசஸோட ஃபீச்சர்ஸு, இதுதான் வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ்லாம் வேறு வச்சு இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணுறாங்க, நிறைய கான்செப்ட்ஸை வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இது வந்து எப்படி இவால்வ் ஆக போகுது, எப்படி இது முன்னேற போகுது அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை நீங்கள் இதை பார்க்குறீங்க. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே போடுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறோம். இதில் வந்து ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா Snapdragon 2100 அப்படின்ற வேரபிள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 500 mAh பேட்டரி இருக்குது. ஸோ எப்படி பேட்டரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கான்செப்ட் அப்படின்றதுனால பெருசாக நான் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறதில்லை. இது ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கும் வருது கான்செப்ட், நீங்கள் வந்து வேறுனா வாங்கி ட்ரையும் பண்ணலாம். 52,000 4G LTEயோட, ஆமாம் இது வந்து ஸ்டாண்ட் அலோன் டிவைஸு. இதில் வந்து eSIM இருக்குது, eSIMனால நீங்கள் 4G LTE யூஸ் பண்ணலாம். அதில் வந்து கால்ஸு மெசேஜஸ்ஸு எல்லாம் பண்ணலாம், இங்கே ஆப்பில் வந்து இருக்கும். இந்த மாதிரி காலு மெசேஜஸ்லாம் இருக்குது, WeChat இருக்குது, எல்லாம் இருக்குது, மேப்பு, அலிபே, வாய்ஸ் அசிஸ்டண்ட், என்ன வேணுமோ எல்லாம் இருக்குது. லிட்ரலாக ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வேண்டியது எல்லாமே இருக்குது இந்த வாட்சில். இந்த 4G LTE SIM வந்து 52,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க.
இது வந்து 4G LTE-லாம் வேணாம், வெறும் வைஃபைல யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷன் இருக்கு. கோல்டு வருஷன் தான் 52,000 ரூபா. நார்மல் பிளாக் வெர்ஷன் இருக்கு, அது வந்து 44,000 ரூபா. ஸோ இதுதான் வந்து இந்த வாட்ச், இந்த நூபியா ஆல்ஃபா அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வாட்ச். என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க.